ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு கெனோலாஸ் கிச்சனில் மூணு விதமான சூப் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது ஏன்னா உடம்பு சரியா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தெம்பு தரத்துக்கும், உடம்பு சரியாகி ரெக்கவர் ஆகி வரவங்களுக்கும் இந்த சூப்பெல்லாம் நம்ம கொடுத்தோன்னா அவங்க சீக்கிரமாக ஸ்ட்ரெங்க் கெயின் பண்ணி நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுவாங்க. அதுக்காக நான் கொடுக்குறேன் இந்த மூணு விதமான ரெசிபீஸுக்கான இன்க்ரீடியன்ஸும் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் சூப்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு நாம் வெஜிடேரியன் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், வரக்காய், நூல்கோல், கோஸ், பீட்ரூட் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் ஒரு ப்ரெஷர் பேனில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருக்க என்ன காயினாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, அதையும் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது டேஸ்ட் கொடுக்கறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, அதோட காம்பு, அப்புறம் இலை. இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 500 ml வாட்டர் சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் பேனை நம்ம இப்போ மூடி விசில் போட்டு, ஒரு விசில் வந்தவுடனே ஒரு 10 minutes வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் மட்டன் சூப் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஒரு 150 grams ஒரு 1/4 kilo நல்ல போன்ஸோடு சேர்ந்த மட்டன் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி கீரை காம்பு, கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 500 ml வாட்டர் சேர்த்து இந்த மட்டனையும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் போட்டு, ஒரு விசில் வந்தோடனே ஒரு 15 minutes லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த போன்ஸோட சாரெல்லாம் நல்லா இறங்கும். இப்போ இந்த வெஜிடபிள் சூப்புக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ இதை கேஸ் ரிலீஸ் பண்ணி இந்த விசில் ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா அந்த வெஜிடபிள்ஸ் வெந்திருக்கு. ஃபஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸை நம்ம அந்த தண்ணியிலேருந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணி அப்புறம் அந்த தண்ணியில் சேர்த்து அப்புறம் வடிகட்டி நம்ம சூப்பாக சர்வ் பண்ணலாம். ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸோட அந்த ஸ்மாஷ்டு பார்ட்டும் நம்மளுக்கு வேணும். அந்த ஃபைபர் பார்ட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் இந்த பக்கம் மட்டன் சூப்பும் வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நல்லா இது வெந்துருச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸை நல்லா நம்ம ஒரு மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். எல்லா காயையும் நல்லா நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வெஜிடபிள் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி நல்லா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நல்லா அந்த ஃபைபரஸ் பார்ட்டு லூஸ் பண்ணாமல் இருக்கும். அதே சமயத்தில் சின்ன பிள்ளைங்களும் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸையும் ஃபஸ்ட்டு முதல்ல வடிகட்டிக்குவோம். அதுக்கப்புறம் நல்லா அதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப
இப்போ இந்த ரெண்டு சூப்பும் ரெடி ஆயிடுச்சு, நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம். சுவையான வெஜிடபிள் சூப் அண்ட் மட்டன் சூப் ரெண்டும் ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான சூப் இது. இப்போ மூணாவது டைப்பு சிக்கன் சூப் ரெடி பண்ணலாம். அதுக்கு சிக்கன் ஒரு 250 grams நல்ல போன்ஸோடு எடுத்திருக்கேன். அதில் வாட்டர் சேர்த்துக்கலாம், ஃபைனாக சாப் பண்ண ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி கீரை, அதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு அப்படியே நம்ம வேக வைக்கலாம். இது குக்கரில் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா சிக்கன் சீக்கிரம் வெந்துடும். அதனால் நம்ம இதிலே ஒரு 10-15 minutes மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பீசஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த சிக்கன் பீசஸை முதல்ல தனியாக எடுத்துருவோம். அதை வந்து கொஞ்சம் பெப்பர் போட்டு தனியாக ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அதுலேருந்து கொஞ்சம் சிக்கன் பீசஸும் சின்ன சின்ன பீஸாக எடுத்து இந்த சூப்லேயும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சூப் திக்காகிறதுக்கு 1 tablespoon கார்ன்ஃப்ளாரை நான் தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்காக கொஞ்சம் திக்கன் ஆகிறதுக்கு அதை சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் அஜினோமோட்டோவும் நீங்கள் இதில் சேர்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரியே ஒரு டேஸ்ட்டு தரும். இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது அந்த சர்விங் பவுலில் சூப்பை நம்ம முதல்ல சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை அதை சேர்த்துடலாம். இந்த சூப் குடிக்கும்போதே அந்த பீசஸை பைட் பண்ணும்போது நல்லாயிருக்கும், அதுக்காக அதுக்கப்புறமா கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சுவையான சிக்கன் சூப் ரெடி. இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.